கம்யூனிகேஷன்ஸ். நாம் இன்றைக்கி எந்த சர்வீசஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் மல்டின்ற கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஏற்கனவே வந்து நம்ம செல்ஃபை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வாங்குறது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணி நீங்கள் வந்து ஐடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? என்னுடைய ரெஃபரல் கோடு நான் கொடுக்குறேன், ஏன்னா ரெஃபரல் கோடு கரெக்டாக கொடுங்க, மாற்றி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு கீழே வரமாட்டீங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்கள் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு ரிசீவ் ஆன பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? லாகின் கொடுத்தோடனே நமக்கு வந்து டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்மன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் அண்ட் டிடிஎச் ரீசார்ஜ் நமக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிரும். மணி ட்ரான்ஸ்ஃபர் மற்ற எல்லா சர்வீசஸும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து அப்கிரேட், அதாவது வந்து நீங்கள் நார்மலாக இருக்கிறதுலேருந்து நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ணிங்கன்னா அதுக்கு 100 ரூபீஸ் வந்து உங்கள் வேலெட்லேருந்து டெபிட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? மொபைல் ரீசார்ஜ் நார்மலாக மொபைல் டிடிஎச் ரீசார்ஜ் பண்ணுறேன் அப்படின்றவங்க நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர், எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி வந்து மற்ற சர்வீசஸ் ஏஇபிஎஸ் எல்லாமே வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அப்கிரேட் பேக்கேஜ் கொடுத்து நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அது எப்படி அப்கிரேட் பண்ணுறது அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் மணி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் வந்து 500 மினிமம் 500 தான் நம்ம இதில் வந்து 500 இல்லை அதுக்கு மேலே எவ்வளோனா பண்ணிக்கலாம், 10,000 வரைக்கும், ஓகேங்களா? அதனால் நம்ம அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து யூபிஐ கலெக்ஷன் கலெக்டர் இருக்கா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா நமக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு கியூஆர் கோடு வந்து ஜென்ரேட் ஆகும், ஓகேங்களா? இந்த கியூஆர் கோடை வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணாலுமே அமௌண்ட் உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிடும். நான் வந்து ஆப் மூலமாக பண்ண போகிறேன். இந்த டைமிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட்னு இருக்கா ப்ளூ கலரில், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூபிஐ ஆப்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இப்போ நான் வந்து கூகுள் பே மூலமாக வந்து பண்ண போகிறேன், பேமெண்ட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? நான் கூகுள் பேங்கிறது வந்து கொடுத்துட்டேன், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் பேக் போயிடுங்க, ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வராது. திருப்பி வந்து நீங்கள் யூபிஐ கலெக்ட் கொடுங்க, யூபிஐ கலெக்ட் வந்து கொடுத்துட்டு திரும்ப கூகுள் பே கொடுங்க. ஃபோன்பேலாம் நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியாது, ஓகேங்களா? கூகுள் பே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா கூகுள் பேயில் மட்டும்தான் வந்து இப்போ பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஃபோன்பே கொடுத்தீங்கன்னா ஃபோன்பேயில் வந்து அந்த பேமெண்ட்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு வராது, ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேங்க்கும் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பேமெண்ட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? நான் இந்த பேமெண்ட் பண்ணுறப்போ ஸ்க்ரீன் வந்து பிளாங்காக இருக்கும், ஓகேங்களா? நான் பேமெண்ட் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு வந்து அந்த வீடியோவோட ஸ்க்ரீன் வந்துடும், ஓகே? இப்போ நான் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிட்டேன், பேமெண்ட் பண்ணிவிட்டு நான் டன் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலெட்டில் அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும், ஓகேங்களா? நான் பேக் போய்க்கிறேன்.